போராட்டம் என்ற பெயரில் வன்முறையில் ஈடுபட்டவர்கள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று பிரதமர் மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பிரதமர் மோடி முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் 25 அடி உயர வெண்கல சிலையை டிசம்பர் 25 திறந்து வைத்தார். 200 கோடி ரூபாய் மதிப்பிலான அடல் பிகாரி மருத்துவக் கல்லூரிக்கும் அடிக்கல் நாட்டினார். பின்னர் இந்த விழாவில் பேசிய மோடி, கடந்த சில வாரங்களாக குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான வன்முறை போராட்டங்களின்போது பொது சொத்துக்கள் சேதப்படுத்துவதற்கு கண்டனம் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் வன்முறையில் ஈடுபட்டவர்கள் அவர்கள் தாங்கள் செய்தது சரியா தவறா என்பதை வன்முறையை கைவிட்டு வீட்டுக்கு சென்று அமர்ந்து தங்களை தாங்களே கேட்டுக் கொள்ள வேண்டும். எதிர்கால சந்ததியினருக்கு சொந்தமான பேருந்துகள் மற்றும் பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை உணர வேண்டும். சிறந்த சாலைகள், போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பான சூழலுக்கு அனைவருக்கும் உரிமை உண்டு. ஆனால் அவற்றை பாதுகாப்பது என்பது நமது கடமை. கல்வி என்பது அனைவருக்குமான உரிமை. அதேபோன்று கல்வி நிறுவனங்கள் பாதுகாப்பு மற்றும் ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுப்பது என்பது நமது கடமை. நம்மை பாதுகாக்கும் காவல்துறையை மதிக்க வேண்டும் என்று போராட்டத்தின் போது ஏற்படுத்தப்பட்ட சேதங்கள் மற்றும் வன்முறையை சுட்டிக்காட்டி பேசினார். ये बात मैं इसलिए कह रहा हूं क्योंकि यूपी में जिस तरह कुछ लोगों ने विरोध प्रदर्शन के नाम पर हिंसा की, सरकारी संपत्ति को नुकसान पहुंचाया, वो अपने घर में बैठ करके एक बार खुद को सवाल पूछे क्या उनका ये रास्ता सही था, उनकी ये प्रवृत्ति योग्य थी। ये जो कुछ जलाया गया, बर्बाद किया गया, क्या वो उनके बच्चों को काम आने वाला नहीं था। इस प्रदर्शन में, हिंसा में जिन लोगों की मृत्यु हुई, जो सामान्य नागरिक जख्मी हुए, जो पुलिस वाले जख्मी हुए, उनके और उनके परिवार के लोगों के प्रति पल भर हम सोचे क्या बीतती होगी। और इसलिए मैं आग्रह करूंगा कि झूठी अफवाहों में आकर हिंसा करने वालों को, सरकारी संपत्ति तोड़ने वालों को मैं बहुत आग्रह से कहना चाहूंगा कि बेहतर सड़क, बेहतर ट्रांसपोर्ट सिस्टम, उत्तम सीवर लाइन नागरिकों का हक है, तो इसको सुरक्षित रखना, साफ सुथरा रखना भी तो नागरिकों का दायित्व है। हक और दायित्व को हमें साथ साथ और हमेशा याद रखना है। उत्तम शिक्षा, सुलभ शिक्षा हमारा हक है, लेकिन शिक्षा के संस्थानों की सुरक्षा, शिक्षकों का सम्मान, ये हमारा दायित्व भी है। चिकित्सा सुविधा हमारा हक है, लेकिन डॉक्टरों का सहयोग और सम्मान करना हमारा दायित्व भी है। सुरक्षित माहौल मिलना हमारा हक है, लेकिन सुरक्षा के लिए जिम्मेदार पुलिस तंत्र के काम को सम्मान देना ये हर नागरिक का दायित्व है। हक की एक मर्यादा है, दायरा है, उसका एक दायरा है, सीमा है, लेकिन दायित्व की, कर्तव्य की भावना बहुत ही व्यापक है। साथियों, ये भावना नागरिकों के साथ साथ सरकार के लिए, सरकार के हर तंत्र के लिए भी उतनी ही जरूरी है। सरकार का दायित्व है यह है कि वो 5 साल के लिए नहीं बल्कि 5 पीढ़ियों को ध्यान में रखते हुए अपना काम करने की आदत बनाए। இது தவிர பல பிரச்சினைகளுக்கு மத்திய அரசு அமைதியான முறையில் தீர்வு கண்டதாக தெரிவித்த பிரதமர் மோடி, காஷ்மீர் 370 சட்டத்திருத்தம் மற்றும் அயோத்தி விவகாரம் குறித்தும் பேசினார். 370வது பிரிவு ஜம்மு காஷ்மீர் மட்டுமல்லாமல் இந்தியாவின் பிற பகுதிகளையும் பல சதாப்தங்களாக பாதித்த ஒரு நோய் என்றும், அதை எங்கள் அரசு சுலபமாக தீர்த்தது என்றும் குறிப்பிட்டார். அயோத்தி வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து பேசிய அவர், பல தசாப்தங்களாக நீடித்து வந்த பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டு இந்தியா புதிய தசாப்தங்களை நோக்கி செல்கிறது என்றார்.